ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. யார் இந்த சுரேஷ் சக்கரவர்த்திங்க? இன்னைக்கு பிக் பாஸ் ஷோல தமிழ்நாடு எங்கோ சும்மா பட்டி தொட்டி எங்கோ பட்டி கிளப்புற நம்ம தலைதாங்க சுரேஷ் சக்கரவர்த்தி. அவரை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா யூது பிரசுமே வந்து பாத்தீங்கன்னா மொட்டை சொல்லிட்டு வேற லெவல் ட்ரெண்டிங் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆள் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி த மாஸ் த மொட்டை த பாஸ் சொல்லிட்டு வேற லெவலாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ்ல. ஸோ அண்மையில் ரெண்டு மூணு நாளாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி சாரை வந்து நிறைய பேர் கூகுளில் சர்ச் பண்ணி தேடிட்டு இருக்காங்க. ஏன் அந்த கூகுள் காரணம் காண்டாகிறான் போலகுது. ஸோ அப்படிப்பட்ட நம்ம தலையை இந்த வீடியோவில் ஒரு கிரேட் இன்ட்ரோ கொடுக்கலாங்க. வேற லெவலாக இருக்க போதுங்க, வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம மொட்டத்தால சுரேஷ் சக்கரவர்த்தி சாரை எயிட்டி கிஸ் பசங்கெல்லாம் கேட்டு பாருங்களேன். சும்மா வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் ஒப்பிப்பாங்க, ஃபுல் டீட்டெயிலாகவே. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கான ஆளுங்க. அதே மாதிரி 1991 கே பாலச்சந்தர் சார் இயக்கத்தில் இவர் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சன் டிவின்னு ஒரு முழு வளர்ச்சிக்கு இவர் தான் காரணம்னு சொல்லலாங்க. அது எப்படின்னு கேட்குறீங்களா? பெப்சி உங்கள் சைஸ்லாம் அப்போலாம் வந்து செம்ம ட்ரெண்டிங்கு. அந்த பெப்சி உங்கள் சைஸு பெப்சி உமா வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் கம்பேர் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இவர் பண்ண டிவி ஷோலையே வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோனா டிக் 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 அந்த ஷோ தாங்க. வேலைக்கிழமான 7:30 போடுவாங்க அந்த ஷோவை, நான் விரும்பி பார்ப்பேன். அந்த போட்டியில் வந்து என்ன நடக்கும்னா சாப்பிட்ற சாப்பிட்றதுக்கு போட்டி வைப்பாங்க. அதோட டைமிங் வச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அதே மாதிரி தலை வந்து பார்த்தீங்கன்னா வேற அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்களாக இருக்குங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர ஒரு அண்டர்ஸ்ட கொண்டவர்னு நினைக்கிறேங்க. ஸோ அதே மாதிரி இவர் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி அது இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. வாங்க. இவர் ஒரு டிவி ஆங்கர் மட்டும் கிடையாதுங்க, ஒரு சிறந்த ஒரு பன்முக கலைஞன் கூட சொல்லலாங்க. உதாரணமாக எனக்குள் ஒருட்டிங்கிற ஒரு சீரியலை இவரே எழுதி இயக்கி டைரக்ஷன் பண்ணிட்டு நடிச்சு இருக்காருங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இவர்கிட்ட இவர் ஏகப்பட்ட டேலண்ட்லாம் இருக்கு. அதில் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா குக்கிங் ஹேபிட்டுங்க. இப்போ கூட அவர் சுரேஷ் சக்கரவர்த்திங்கிற யூடியூப் சேனலும் ஆரம்பித்து பட்டை கிளப்பிட்டு இருக்காரு. இப்போ கூட சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க கூட. இன்னும் தலை பிக் பாஸில் தானே இருக்காரு, எப்படான்னு கேட்குறீங்களா? அது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுட்டு தான் போயிருக்காரு போலுக்குதுங்க. இன்னும் நிறைய விஷயங்களுக்கு அதையும் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்க்குற அந்த புகைப்படம் தாங்க சுரேஷ் சக்கரவர்த்தி சாரோட ஒரு அழகான ஒரு ஃபேமிலி, அழகான மகன், அன்பான மனைவி, ரொம்ப சூப்பராக இருக்காங்களே. அது மட்டும் இல்லாமல் இவர் பிக் பாஸில் அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் வந்து தன்னை பற்றி இன்ட்ரோ கொடுக்கும்போது ஒரு மிகவும் சோகமான ஒரு கதையை ஒன்று சொல்லியிருப்பார் தன்னோட பிரதர் சென்டிமெண்ட்டை பற்றி. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட் கேன்சர் இருந்ததாகவும் அதுக்காக அவர் போராடின விஷயமும் சொல்லியிருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் தான் மகன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாகவும் பெங்களூரில் செட்டில் ஆனதும் சொல்லியிருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. ஸோ அதோட மகிமை தான் இப்போ பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங்கில் இருக்கார் போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவரோட டீட்டெயிலாக வந்து பார்க்கும் பார்த்திங்கன்னா பக்கா பர்ஃபெக்டாகவும் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர ஒரு என்ன சொல்கிறது ஒரு வசதியான ஒரு குடும்பத்தை தான் வந்து வாழ்ந்துருக்காருங்க. ஸோ நிறைய டீட்டெயிலுக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம மொட்டத்தில் சுரேஷ் சக்கரவர்த்தி சாரோட டீட்டெயில் ஏதாவது ஸ்பெஷலான டீட்டெயில் ஏதாவது கிடைக்குமோ சொல்லி அங்கேயும் இங்கேயும் தேடினாங்க, எங்கேயுமே கிடைக்கலங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இவர் இன்ஸ்டாகிராமில் தான் இருக்கார். அவரோட போட்டோஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது ஒரு வேற அளவு ஒரு வியப்பியான ஆள் சொல்லிட்டு. அதாவது 70s 80s தென்னிந்தியா வட இந்தியா நிறைகள் கூட மிகவும் நெருக்கமாகவே இருக்காருங்க. அதை தான் நீங்கள் போட்டோஸில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஹீரோயின் ஹீரோ இவங்க கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோஸ்லாம் பிடிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரண பங்கமான ஒரு கெத்தான ஆள் மட்டும் நல்லா தெரியுதுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக்பாஸில் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு மன வருத்தம்னு சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து ஒரு மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக தெரிகிறாரு. ஸோ இவர் இப்போ ஏன்டா பிக்பாஸில் சேர்த்திங்கன்னு வந்து கேட்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் தான். ஆனால் இருந்தாலும் அவர் தான் விரும்பி போயிருக்கிற போல இந்த பிக்பாஸ்க்குள்ளே அவர் ஒரு நேர்மையான மனிதன் மட்டும் நல்லா இவரோட ப்ரொஃபைலை வந்து ஃபுல்லாக வந்து ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுதுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆள் பிக்பாஸ்க்குள்ளே இருந்து தன்னோட இயல்பான ஒரு என்ன சொல்கிறது ஒரு தன்னோட இயல்பான ஒரு ஆக்டிவிட்டீஸால் மக்களை கவருவாரா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியதாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் போகிற சண்டைலாம் ஒரு சின்ன பிள்ளை தனமாக இருக்குது. அதாவது உலக்கிழங்குக்கு போகிற சண்டை, வெண்டைக்காக்கு போகிற சண்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் வந்து இவரோட ப்ரொஃபைல் வாஷ் பண்ணும்போது தான் தெரியுது இவர் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒரு பர்ஃபெக்டான ஆள். ஸோ அப்படிப்பட்ட ஆளுக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி அப்போ அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேஷன் ரவுண்டில் நாமினேட் பண்ணிக்கிறதுல ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி சார் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பார்க்க யாராலும் சரிங்க, இந்த வீடியோ மஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆள் பிக் பாஸில் இருக்குனுங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்தாக எனக்கு தெரியுது. அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன சொல்லிட்டு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற யாராக இருந்தாலும் சரிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை மட்டும் டங்கு டங்குன்னு தட்டுங்க, நான் போகிற வீடியோ டங்கு டங்கு ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோவில் இருந்து ஏகப்பட்ட போட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் ஏகப்பட்ட போட்டோஸ் நிறையா இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி அன்டில் டென் சி யூ தட்டா, பை பாய். Thank you.